ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹாக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரீலெவல் அகாடமி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு மேஜர் அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த பிளாட்ஃபார்மை இப்போ கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆக்கிட்டாங்க. ஆல்ரெடி இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து 2000 ரூபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நிறையா பீப்புளால் அஃபோர்ட் பண்ண முடியலை அப்படின்றதுனால இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆக்கிட்டாங்க. ஸோ ரீலெவல் அகாடமி பற்றி உங்களுக்கு தெரில அப்படின்னா இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ரீசெண்டாக கிராஜுவேட் ஆயிருக்கீங்க, இல்லாட்டியும் எனக்கு 1 or 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு போகணும் அப்படின்னா, இப்போ நிறையா இடத்துல கம்பெனிஸ்க்கு டேரெக்டாக போய் விசிட் பண்ண முடியலை அண்ட் இன்டர்வியூஸ் கிளியர் பண்ண முடியலை. ஸோ அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஜாபுக்காகவே. இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் என்ன போய் பண்ணலாம் அப்படின்னா, பேசிக்காக போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ ஃப்ரீ தான். ரெஜிஸ்டர் ஃப்ரீ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 3 different கேட்டகரி வச்சுருக்காங்க. அதாவது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், இதில் வந்து நீங்கள் சேல்ஸ், பிஸ்னஸ், ரிலேஷன்ஷிப் மேனேஜர், கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் அசோசியேட், இந்த மாதிரி நிறையா பொசிஷனுக்கு போகலாம். இல்லாட்டி ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர், அதாவது நீங்கள் வந்து ரியாக்ட் நேட்டிவ், ஆங்குலர், வெப் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி போகலாம். இல்லாட்டி பேக் அண்ட் டெவலப்மெண்ட், லைக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பேக் அண்ட் இன்ஜினியர், டேட்டா இன்ஜினியர். உங்களுக்கு இதில் எந்த மாதிரி ஃபீல்டு வேணுமோ அந்த ஃபீல்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, டாப் கம்பெனிஸ் அதாவது இந்தியாவில் உள்ள டாப் 500 கம்பெனிஸோட கிட்டத்தட்ட டை அப் வச்சுருக்காங்க. சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அர்பன் கம்பெனி, லீட் ஸ்கொயர், கிரெட், ஒன் இமேஜ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு டேட் அலோகேட் ஆகும். அந்த டேட்டில் இவங்க வந்து உங்களுக்கு பேசிக்காக டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ என்ன மாதிரி டெஸ்ட் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கீழே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எம்சிக்யூ க்வெஸ்சன்ஸ், பேசிக் ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக, அதுக்கப்புறம் உங்களோட அல்காரதம் ஸ்கில்ல டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் கிரியேட்டிவர் ஃபீச்சர். ஸோ உங்கள் நாலேஜை வச்சு ஏதாச்சும் ஷோகேஸ் பண்ணுறக்காக சின்ன அப்ளிகேஷன் ஏதாச்சும் பண்ண சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அதை ஷோகேஸ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகி உங்களுக்கு ஒரு ரெசியூம் எல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ நடக்கும். ஸோ இந்த மாதிரி இன்டர்வியூ கிளியர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேரெக்டாக ஜாப் போகலாம். ஸோ அதுக்குரிய எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க. அண்ட் அகெயின், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக பண்ணி தராங்க. இதை நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, நீங்கள் எப்போனாலும் பண்ணலாம். இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெடியூல் பண்ணுவாங்க. அந்த ஷெடியூல் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் டேயில் உங்களுக்கு முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட இப்போ காலையில் ஆரம்பிக்குது 9 AM அப்படின்னா, ஈவினிங் 5 மணிக்கு முடிஞ்சிடும் உங்களோட எல்லா ப்ராசஸும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் உங்கள் சைடு வேலை முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் இவங்களோட சைட்லேருந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட ப்ரொஃபைலை எல்லா கம்பெனிஸ்க்கும் இவங்க ஷேர் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுவாங்க. நீங்கள் போய் ஒவ்வொன்றா அப்ளை பண்ண தேவையில்லை. அந்த கம்பெனிஸ் வந்து உங்களோட ஸ்கோரை வச்சு பார்ப்பாங்க. ஓகே, இவனுக்கு என்ன மாதிரி ஸ்கோர்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு பார்த்துட்டு, உங்களோட ப்ரொஃபைல் எங்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ அந்த கம்பெனிஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வரிசையாக உங்களுக்கு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீக் இந்த கம்பெனியில் ஒரு இன்டர்வியூ, நெக்ஸ்ட் வீக் இன்னொரு கம்பெனியில் இன்டர்வியூ, இந்த மாதிரி என்ன நடக்கும் அப்படின்னா இன்டர்வியூ ஷெடியூல் ஆகும். அந்த இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களோட ஜாப் கிடச்சிரும். ஸோ நீங்கள் இதுக்காக இப்போ நீங்கள் ஒரு 100 அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு இடமா போய் தேடுவீங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ப்ராசஸுமே தேவையில்லை. எல்லாத்தையும் நீங்கள் இதில் போய் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும், உங்களோட டேஷ்போர்டில் நீங்கள் ட்ராக் ஸ்டேட்டஸ் பண்ணிட்டே இருக்கலாம். லைக் எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ண கூப்பிட்டுருக்காங்க, அதில் எந்த லெவலில் இருக்கீங்க, அந்த மாதிரிலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மினிமம் 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் இருக்கணும். அதாவது மினிமம் இல்லை, மேக்ஸிமம் மோர் தென் 3 இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு அவ்வளோ சூட்டபுளாக இருக்காது. ரீசன்ட் கிராஜுவேட் இல்லை புதுசாக ஜாப் தேடுறீங்க, இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் உங்களோட ஏஜ் மினிமம் 18+ இருக்கணும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இன்னும் வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, டவுன்லோட் ப்ரௌச்சர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ரொம்ப சிம்பிளிஃபைடாக பார்க்கணும் அப்படின்னா, லாகின் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து உங்களோட மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக டேஷ்போர்ட் அக்சஸ் பண்ணி இன்னும் உங்களோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் டெஸ்ட்டுக்கு மறக்காமல் வேகமாக அப்ளை பண்ணிடுங்க, பிகாஸ் இப்போ இது ஃப்ரீயாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பெய்டாயிரும். ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போதே யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம பிளாட்ஃபார்மில், அதாவது நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் இது கேட்டுட்ருந்தாங்க, இப்போ உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிருச்சு. ஸோ தட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னும் ஜாப் தேடி அலைஞ்சிட்ருப்பாங்களே நிறையா பேர், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ், இந்த மாதிரி இருக்க எல்லா பீப்புளுக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ தட் அவங்களும் இதில் வந்து ஒரு ட்ரை பண்ணலாம். பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபீல்டு இருக்கும், உங்களுக்கு எந்த ஃபீல்டு வேணுமோ அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக பண்ணலாம். இதுக்காக நீங்கள் ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் நேரில் போய் அலைய தேவையில்லை, எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. அண்ட் இது எவ்வளோ நாள் ஃப்ரீயாக இருக்கும்னு எனக்கு தெரில, அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட், இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு போகிறீங்க அப்படின்னா அவங்களே என்ன அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் மாறும். அதில் ஜஸ்ட் பேசிக்காக டிஸ்கிரிப்ஷன் படிச்சுக்கோங்க, எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஜென்ரல் ஆப்டிடியூட் அப்படின்னு போட்டிருக்காங்க.
அப்போ இந்த டெஸ்ட்டில் ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஸ்டின் நடக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 டேஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கே அப்படின்றக்காக அசால்ட்டாக போய் அட்டன் பண்ணி உங்கள் அட்டம்ப்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு அட்டம்ப்டை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் அட்டம் பண்ணுறதுக்கு நீங்கள் 30 நாள் வெயிட் பண்ணணும். 30 நாளுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுத்த அட்டம் பண்ண முடியும். அப்படிங்கும்போது உங்கள் டயத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. லைக் லாகின் பண்ணி ஷெடியூல் பண்ணும்போது ஒரு 10 டேஸோ இல்லை 15 டேஸோ கடிச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷெடியூல் பண்ணலாம். ஸோ தட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நிறையா பேர் வந்து ஃப்ரீன்றனால அசால்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இவங்களை கொடுக்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எழுதுங்க. ஸோ இதுதான் நான் கொடுக்குற டிப். அவ்வளோதான் கைஸ். ஸோ ஓரளவுக்கு நான் எல்லாமே சொல்லிட்டேன். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இது ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் இன்னும் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து சொல்லலாம். அண்ட் இதுக்கு லைக் என்ன சொல்கிறது, நான் பிஇ இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கணும் இல்லாட்டி நான் செகண்ட் டிகிரி தான் படிச்சிருக்கணும் அந்த மாதிரிலாம் எந்த எலிஜிபிலிட்டியுமே கிடையாது. பேசிக்காக உங்ககிட்ட ஒரு டிகிரி இருந்தால் போதும். அப்படி இல்லாட்டினா நீங்கள் 1 ஆர் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே தான், எதுனாலும் ஓகே. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் கூட ஓகே தான். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் மற்ற டவுட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஃபர்தர் வீடியோஸில் உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய். உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.